அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரான் விரிவுரை தொடர் 96. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்கள் துனியாவினுடைய ஆசாபாசத்திற்காக வேண்டி ஒருவர் செய்த எல்லை மீறிய செயலால் இன்னொரு அப்பாவியான நல்ல மனிதர் படுகொலைக்கு அங்கே ஆளானார். தான் கொலை செய்துவிட்டு அதை என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் விழுவிதுங்கி நின்றார். சடலத்தை ஒரு பைக்குள் வைத்து கொண்டு தன் தோளின் மீது வைத்து பல பகுதிகளுக்கு நடந்து கொண்டே சென்றார். அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இக்கொலை குற்றத்தை தூண்டியது ஷைத்தான்தான். அதே ஷைத்தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று, உன் மகன் உன் இளைய மகனை கொன்றுவிட்டான் என்று சொல்கிறார். கொலை என்றால் என்னவென்று ஹவ்வா அம்மையாருக்கு புரியவில்லை. சைத்தானிடத்தில் கேட்டார்கள், கொலை என்றால் என்ன? சைத்தான் சொன்னான், உன் மகன் இனி உன்னோடு இருக்க மாட்டான், உன்னோடு சாப்பிட மாட்டான், உன்னோடு பேச மாட்டான், அவன் இனி இங்கேயே வசிப்பதற்கு இல்லாத அளவுக்கு ஆகிவிட்டான். ஹவ்வா அம்மா அவர்கள் கேட்டார்கள், இதுதான் கொலையா? அவன் மரணம் என்றால் இதுதானா என்று கேட்க, ஆம் என்று சைத்தான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான். அப்போது அதை கேட்டதும் கடுமையான முறையில் சப்தமிட்டு அழுது புலம்பினார்கள். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது இந்த சப்தத்தை கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு வர காரணம் கேட்டார்கள். காரணம் சொல்லாமலே அழுது கொண்டிருந்தார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபத்தோடு சொன்னார்கள், ஹவ்வாவே, எதற்காக இப்படி புலம்பி அழுது கொண்டிருக்கிறாய்? இப்படி புலம்புவது உனக்கும் உன்னுடைய பெண் மக்களுக்கும் உரியது. நானும் எனது ஆண் மக்களும் இதிலிருந்து விலகியிருக்கிறோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கொலை குற்றத்தை அந்த காபில் செய்து பெரிய இழப்பிற்கு உரியவராக ஆகிவிட்டார். ஓர் ஆண்டுகள் இந்த சடலத்தோடு அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அங்கும் இங்கும் போகும்போதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரண்டு காக்கைகளை அனுப்பினான். ஃபபஅஸல்லாஹு குராபை யபஹது ஃபில் அருதி லியுரியஹு கைஃப யுவாரி ஸவாதஹை. அந்த இரண்டு காக்கைகளும் சண்டையிட்டது. அதில் ஒன்று இறந்து போனது. அப்போது தன்னுடைய காலை வைத்து கொஞ்சம் மண்ணை தோண்டி இன்னொரு காகத்தை அது உள்ளே வைத்து அதற்கு மேலே மண்ணை போட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த இந்த காபில் சொன்னான், காலையா வைலதா அஜஸ்து அன்னகூன மிஸ்ல ஹாதல் குராபி ஃபவ்வாரிய சௌவாத்தா ஹைஃபாஸ்பகம் இன நாதிமீன். இந்த காகத்தை போல் கூட நான் இல்லாமல் ஆகிவிட்டேனே. இந்த காகத்துக்கு இருக்கிற அறிவு எனக்கிருந்திருந்தால் என் சகோதரனை கொலை செய்துட்டு நான் அன்னைக்கே மண்ணை போட்டு மூடி அதை பிறர்களுக்கு தெரியாமல் நான் மறைத்திருப்பேனே என்று எண்ணினான். அப்போது கூட நான் இப்படி ஒரு தப்பை செய்துவிட்டேன் என்று அவன் உணராமல் அடுத்தவருக்கு தெரியாமல் நான் இதை மறைச்சிருவேன அப்படின்னு தான் நினைத்தான். ஆனால் அல்லாஹ் நீ மறைவாக செய்யக்கூடியதையும் அறிவான் என்பதை அவன் அங்கே அறியவில்லை. உலகத்தில் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அநியாயமாக, அந்த கொலையின் ஒரு பங்கு தீமை இந்த காபிலுக்கும் போய் சேரும். ஏனென்றால் அவன்தான் இந்த உலகத்தில் கொலையை அறிமுகப்படுத்தியதும் ஒரு பெண்ணுக்காக வேண்டி கொலை செய்ததும் அவர்தான். ஆகவே இக்குற்றத்தை யார் செய்தாலும் அதனுடைய ஒரு பங்கு இவரையும் போய் சேரும் என்று நம்முடைய தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இந்த ரெண்டு நபர்களுடைய உதாரணத்தை அருள்மறை திருக்குறானில் அல்லாஹ் கூறியிருப்பது, இதில் நல்ல மனிதராக ஒருவர் வாழ்ந்தார் அல்லவா, எது ஷரியத்து அனுமதித்திருக்கிறதோ அதைத்தான் நான் செய்வேன், ஷரியத்து அனுமதிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் என்ற இந்த மனிதரைத்தான் நாம் பின்பற்றி வாழ வேண்டுமே ஒழிய
ஷரியத்தை நான் புறம் தள்ளிவிட்டு என் மனோ விருப்பப்படிதான் நான் வாழ்வேன் என்று சொன்ன அந்த காபிலை போன்று நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்று முகம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இக்கொலை குற்றத்தை செய்த அந்த காபிலுக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். அவருடைய கணுக்கால்கள் அவர் தொடையோடு ஒட்டி கொண்டது. அவருடைய முகம் சூரியன் சுற்றி வரக்கூடிய திசையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தண்டனை கிடைக்கும் என்றால், கொடுப்பதாக இருந்தால், உறவை முறிப்பதற்கும் ஷரியத்தினுடைய சட்டங்களை மீறி நடப்பதற்கும் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே தண்டனைகளை கொடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருக்குரானுடைய 5வது சூராவில் 31வது வசன விரிவுரையில் நமக்கு கிடைத்தது. இன்ஷா அல்லாஹ் நாளை திருக்குரானுடைய 2வது சூராவில் 40வது வசனம் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த நியமத்துகளை பற்றியும், பனு இஸ்ரவேலர்கள் என்றால் யார், இஸ்ராயில் என்றால் யார் என்பதை பற்றி நாளைய விரிவுரையில் நாம் அறிந்து கொள்வோம். இந்த விரிவுரைகளை கேட்ட நண்பர்கள் கேட்காத தன்னுடைய உறவுகளுக்கு குடும்பத்தார்களுக்கு அவைகளை பகிர்ந்து கேட்கும்பாறு ஏவுங்கள். திருக்குறானை பொருளறிந்து அதனுடைய விளக்கமறிந்து ஓதுவது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்று ஒரு நல்ல முயற்சிகளுக்கு உங்களுடைய அனைவர்களும் ஒத்துழைப்போடு உங்களுடைய துவாக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.